வெல்கம் டு கவர்டெக். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்எஸ்டிசிலிருந்து காலி பணியிடங்கள் எப்போது ஒரு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9/9/2021 வியாழக்கிழமை, ஓகேங்களா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 48வதுல போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் செய்ய போகிறாங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒரு நினச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்எஸில் 15,000 காலி பணங்கிட்ட வரப்போகுது. அதே போல் இன்றைக்கி நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு சுகாதார காலி பணியிடங்க நிரப்பப்படும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் சொல்லியிருக்காரு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்எஸில் ஒவ்வொரு பணியிடங்களும் வந்து நிரப்பப்படுறாங்க. டிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஜேஇ, இந்த மாதிரி பல விதமான பதவிகள் இருக்குது, ஓகேலா. இப்போ அடுத்த மாதம் 9/9/2021 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற கூட பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்எஸ்க்கான ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேலா. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டிஎன்எஸ்எஸ் பற்றி தகவல் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் இதுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்ததான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டிஎன்எஸ்எஸ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலி பணியிடங்கள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரப்ப போகிறாங்க. இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ போகிறதோட நீங்கள் உங்களுடைய ப்ரொசீஜரில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களிடந்து விடைபெறுவது கவர்டெக், ஓகேங்களா. கண்டிப்பாக விடாமயிடுச்சு, கண்டிப்பாக இத்தனை நாள் வந்து காத்துக்கொண்டு இருந்தீங்க. இன்னும் அது பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் 25 டேஸ் கிட்டே வெயிட் பண்ணுங்கள். நன்றி.